తద్భూరి భాగ్య మిగ జల్మకిమప్యటం యద్గోకులేపి కథమంగ్రిరజోభిషేక యజ్జీవితం నిఖిలం భగవన్ ముకుందాపి యత్పదరజ శృతి మృగ్యమేవ. ஹே பிரபோ ஸ்ரீயப்பதே வாசுதேவா, குழந்தையாய் வந்து விளையாடின விளையாட்டிலே நான் அறிந்து கொள்ளக்கூடியது ஒன்றுமில்லைப்பா. கண்டுபிடிக்க முடியாதது உன்னுடைய ஆச்சரியமான நீலே. சர்வ ஜீவராசிகளிலும் ஆத்மஸ்வரூபமாய் விளங்கும்படியான நீ இந்த லீலையிலே எப்படி இருக்கேன்னு பார்க்கணும் நினைச்சா எனக்கே கண்டுபிடிக்க முடியாதவனாயிருக்கியே. கோவேத்தி பூமல் பகவல் பரத்மல் கோவா கதம் வா கதிவா கதேரி. இந்த நந்தகோகுலம் ஆயர் பாடி பண்ணின புண்ணியத்தை பிரம்மலோகம் அடையிலேயே உன்னுடைய பாத தூளி த்வத்யாபி பாதரஜா, உன்னுடைய பாத தூளி வேதங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ருதி மிருக்யமேவா, அதனால் இங்க லீலையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போரும். வேதாந்த சாஸ்திரம் மற்றவர்களை படிச்சுக்கிட்டு தன்னுடைய புத்தியை அலக்கழிக்க முடியாத காரியத்தை காட்டிலும் உன்னுடைய சரித்திரத்தை கேட்டாலே போது பாருது. அப்பேற்பட்ட உன்னுடைய பெருமையை நான் தெரிந்து கொண்டேன் என்று பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற பொழுது பகவான் அதை அங்கீகாரம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டார். இப்படி பிரம்மாவோடு விளையாடினார். அது வசந்த ருத்து. அடுத்தபடியாய் வந்திருக்கிறது கிரீஷ்ம ருத்து, முதுவேனில் காலம். எங்கு பார்த்தாலும் தாபம், வெயில் தாங்காமல் வறட்சை ஏற்பட்டு எல்லா பிராணிகளும் கஷ்டப்படுற போது காட்டு தீ நாலுபுறமும் பத்திக் கொண்டதாம் நந்தகோகுலத்திலே. அந்த பிருந்தாவனத்தை சுத்தி காட்டு தீ பத்திட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் அலறினார்கள். அவர்கள் அறியாமல் என்ன சொன்னார்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா எங்களை காப்பாத்து. அப்படிங்கிற பொழுது பகவான் எல்லாருக்கும் ஒரு வேடிக்கையாய், குழந்தையோடு குழந்தையாய், குழந்தைகளே எல்லாருக்கும் ஒரு வேடிக்கை சொல்றேன். எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு கண்ணு மூடிங்கோ. குழந்தை சொன்ன உடனே எல்லா பெரியவர் உள்பட யாரும் கண்ணை மூடினார்கள். கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற தருணத்திலே பகவான் தன் கையை நீட்டினார். அந்த நெருப்பையெல்லாம் தன் கதை கையில் எடுத்து தான் முழுங்கினார். அந்த காட்டு தீ சுற்றி வளைச்ச காட்டு தீ மறைஞ்சு போனது. அப்படி கிரீஷ்ம ருதுவிலே பகவான் அக்னியோடு விளையாடினார். அடுத்தபடியாய் அந்த கிரீஷ்ம ருதுவிலே ஒரு நாள் குழந்தைகளெல்லாம் தாகம் தாங்காமல், பசு கூட்டங்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் தாகத்துக்காக தண்ணீர் சாப்பிடுவதற்கு தேங்கி இருந்த தூரத்திலே தேங்கி இருந்த யமுனை மடுவிலே குடித்தார்கள். ஆனால் அந்த யமுனை மடுவிலே ஒரு விஷப்பாம்பு காளியன் என்றதான நாகம் இருக்கான். அவன் பூமிக்கு அடியிலே மடுவுக்கு அடியிலே இருந்தாலும் அந்த விஷத்தினுடைய காத்தினால் எங்கு பார்த்தாலும் விஷம் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த குழந்தைகள் பசு கூட்டங்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாமே உயிரிழந்து கீழே விழுந்தார்கள். பகவான் குழந்தை ஓடி போய் பார்த்தான். அத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறதை கண்டு தன்னுடைய கடாட்சத்தினால் எல்லாரையும் குளிர 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 பார்க்கிற பொழுது எல்லாரும் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தார்கள். அத்தனை பேரை எழுப்பி விட்டு பகவான் இந்த காளியனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைச்சு அவரோடு விளையாட நினைச்சார். அங்க இருக்க பட்டுப்போன மரம், அந்த கரையோரமாய் பட்டுப்போன மரம், விஷக்காத்தினால் இலை உதிர்ந்து கிடக்கும்படியான பட்டுப்போற மரத்திலே பகவான் தன்னுடைய தளிர் பாதங்கள் கொண்டு ஏற 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 எல்லாம் செடியெல்லாம் முளைச்சு இலைகளெல்லாம் விட்டு புஷ்பங்களாய் பூத்திருக்காம் பகவானுடைய அமிர்தமயமான பாதஸ்பர்சம் பட்டு அந்த கடம்ப மரத்து மேல ஏறிகிடுவாரிடிகோரதரம் பண்ணிடம் அதவாரிடிகோரதரம் பண்ணிடம் பிரதிவாரும் பகவான் அந்த
அந்த கதம்ப மரத்திலே நேர பாஞ்சார் அந்த மடுவில் அடியிலே கிடக்கும்படியான காளியின் தலையில விழுந்தார். அந்த காளியனுக்கு எப்படி விழுந்தது? மூணு லோகத்தையும் தாங்க முடியாத பகவானுடைய பாரத்தை காளியன் தாங்க முடியாமல் கதறிகின்ற சீறி எழுந்தான். பரிமஜயதி ஸ்மதனுஷதகம், பகவான் விழுந்த உடனே தூரத்திலே அந்த ஜலமானது எதிர்த்து வந்ததாம். அவ்வளவு கனத்தோடு பகவான் வந்து அவனோடு விளையாடுறார். அததி சுபிதி சுபரி சுபித பிரபுதோதரவா விதிநாதபர அததி சுபிதி சுபரி சுபித பிரபுதோதரவா விதிநாதபர அத்தனை பேர் ஓடினார்கள். குழந்தைகளெல்லாம் நந்தகோபுரத்திலே தெரிவித்தார், ஐயோ கிருஷ்ணனை காணுமே, அந்த பாம்பு இருக்கிற வடிவில் விழுந்துட்டானே. யசோதே, நந்தகோபன், பலராமர் எல்லாரும் வராளாம். பலராமனுக்கு பயமே கிடையாது, எல்லாரையும் ஆறுதல் சொல்றா. யசோத கண்ணீர் விட்டுறா, அத்தனை குழந்தைகளும் கதறது. அந்த சமயத்திலே பகவான் அங்கே இருந்து உதயமாறார். அழகான பாத தளிர்களால் பகவான் அந்த காளியனை பிடிச்சு அடக்கி அவனுடைய மதத்தை ஒடுக்கி அவர் மேலே நர்த்தனம் பண்றானுங்க. சக்ருஷு பசுபாஷு புனையோ சக்ருஷு பசுபாஷு புனையோ பபுருஷு குசுமா பபுருஷு குசுமா எல்லாரும் பூமழை வெயிறாளாம், அத்தனை பேரும் கொண்டாடுறாளாம். பகவான் அந்த காளியின் மேல் ஆடி அவனுடைய மதத்தை ஒடுக்கி அந்த காளியன் பிராணன் போகிற நிலையிலே அவனுடைய பத்திரிகள், காளியனுடைய பத்திரிகள் எல்லாரும் வந்து நாக கன்னிகைகள் கைகூப்பிக்கிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பிராணபிட்ச கொடுங்கோ, மங்கல்ய பிட்ச கொடுங்கோன்னு கேட்கிற போது பகவான அபயம் கொடுத்தான். காளியன் கேட்டான், பிரபு ஸ்ரீ அப்பதே ஸ்ரீ வாசுதேவா, நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் இப்படி என் மேல வந்து கூத்தடிக்கிறேன், நான் கடந்தேன், என்ன சிருஷ்டிச்சவர் நீங்க தானே, பாம்புக்கு விஷத்தை கொடுத்தவா நீங்க தானே, விஷத்தோடு நான் இருக்கிற பொழுது நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்தினீர்கள், நான் என்ன தவறு பண்ணினேன் போது பகவான் சொன்னார், காளியா நீ விஷமுள்ளவன்தான், அவரவர்களுக்கு இருக்கிறதான விஷத்தன்மையை தாங்கள் ஒடுக்கிக் கொள்ள வேண்டும், சாதுக்களும் நல்ல ஜனங்களும் இருக்கிற இடத்தை விட்டு அவ விலகி போகணும், ஒவ்வொருவருக்கும் இருக்கிற துர்குணம் தாண்டா விஷம், அவனிடத்தில் இருக்க பொல்லாத்தன விஷம், விஷத்தை காட்டாமல் சாதுக்கள் மகான்கள் நல்லவர்கள் பசுக்கள் இப்பேற்பட்டவர்களிடத்திலே தனியாய் ஒடுங்கி நடந்து கொள்ள வேண்டும், இந்த இடம் உனக்கு ஏற்றதில்லை, இந்த இடத்திலே கபடம் இல்லாத நல்ல உண்மையான ஹிருதயம் கொண்டிருக்கும்படியான அந்த கோபாலர்களும் பசுக்கூட்டங்கள் இருக்கிற பொழுது இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு. ஐயோ நான் எப்படி போவேன் பிரபோ, நான் போனால் கருடன் என்னை கொத்தி கிழிச்சு விடுவனே, பயப்படாதே, கருடனுடைய பயத்தினால்தானே இங்கே ஒளிஞ்சு கொண்டிருக்கேன், இனிமேல் கருடன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான், ஏன் தெரியுமா, என்னுடைய பாதம் பட்டிருக்கேன், என்னுடைய பாதம் பட்டிருக்கிறதுனாலே என்னுடைய பாதத்தால் யார் தீண்டப்படுறானோ அவன் பரம பாகவதனாக ஆகிறான். காளியா நீ விஷம் இல்லடா, நீ பாம்பு இல்லடா, கருடனுக்கு நீ பகைவன் இல்லை, கருடன் உன்னை வணங்க போகிறான், என்னுடைய பாதத்தில் இருக்கிற சக்கரரேகை சங்கரேகை உன் மேல் பட்டிருக்கிறதுனால் கருடன் உன்னை பார்க்கிற பொழுது உனக்கு நமஸ்காரம் பண்ணுவான், கவலை இல்லாமல் போ ரமணக தீபத்துக்குன்னு அனுப்பிச்சு விட்டு அந்த காளியனுடைய விஷத்திலிருந்து யமுனியை நீக்கி பகவான் எல்லாரும் கொண்டாட கொண்டாட தாம் திரும்பி வந்தார். இது கிரீஷ்ம ரித்து பகவான் விளையாடின விளையாட்டு. அடுத்தபடி வருஷ ரித்து மழைக்காலம். ஒரு சமயத்திலே அந்த நந்தகோகுலத்திலே எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாய் ஒரு பெரிய திருவிழா நடத்துவதற்காக கூடினார்கள். அந்த திருவிழாவிலே நந்தகுலம் தன்னின் சொந்த மூடனே
தந்த குழல் தன்னில் சொந்த மூடனே வந்த திருநாளும் நந்த குழல் தன்னில் சொந்த மூடனே வந்த திருநாளும் இந்திரனு கனவழி நலமெல்லாம் இந்திரனு கனவழி நலமெல்லாம் இந்திராபதி கூடா எங்கு பார்த்தாலும் திருவிழா கோலத்தை பார்த்து குழந்தை கிருஷ்ணன் அப்பாவை கேட்டான், அப்பா என்ன விசேஷம் அப்பா என்ன கோகுலத்திலே, அப்பா இன்னைக்கு இந்திரனுக்கு திருவிழா பண்ண போறோம்டா, இந்திரன் அல்லவோ மழையை கொடுக்கிறான், மழையினாலதானே பயிர் விளையிறது, மழையினாலதானே பசுக்கூட்டங்கள் சுகமாயிருக்கு, அதனால் இந்திரனுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த இந்திரோத்சவத்தை நாங்கள் பண்றோம்னு குழந்தைக்கு சொன்னார்களாம். குழந்தை கேட்டான், அப்பா இந்த இந்திரனுக்கு எதுக்கப்பா உற்சவம், இந்திரனா மழையை பெய்விக்கிறான், இந்திரன் ஒன்னும் மழையே பெய்விக்கலையப்பா, நாம் செய்கிற நல்ல காரியம் தான் மழையாய் பெய்கிறது. கர்மணாஜாயதே ஜல்துஹு கர்மணைவ பிரகியதே சுகல் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவ பிரகியதே. கர்மணம் ஜயதே ஜந்துஹு கர்மணைவ பிரகியதே சுகம் பயம் க்ஷேமம் கர்மணைவ பிரகியதே. அவனவனுடைய கர்மா பிரகாரம் தான் எல்லாம் நடக்கிறது. இந்திரன் கொடுக்கறாங்கறத நினைச்சுக்காதீங்க, நாம் நல்ல காரியம் பண்றோம், பொறுத்தியார ஏமாத்தல, நாம் ஒழுங்கா வியாபாரம் பண்றோம், அதுல கிடைச்சிருக்கிறதான கொஞ்ச தனத்தையும் பல பேருக்கு தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், பசுக்களை காப்பாத்துறோம், அதுகளா பால குடுக்கறது தான் எடுத்துக்கிறோம், நாமா போய் அதை கறக்கிறது இல்ல, அதுகள் பாரி கொட்டுறது, அதுகளுடைய நல்ல காரியத்தினாலே பசுவனுடைய பாலால எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கிறது. அதனாலே பசுவுக்காகவே பகவான் இந்த புல் வளத்தை கொடுத்திருக்கான், அந்த புல் பூண்டுகள் முளைப்பதனாலே இந்திரன் செய்ய வேண்டிய காரிய அதிகாரி. ஒரு பேங்க் இருக்கு, அதுல கேஷியர் இருக்கார், அவர்கிட்ட போய் பணத்தை கேட்டமானா அந்த கேஷியர் நீ போட்ட பணத்தை கொடுக்கிறார், கேஷியர் ஐயா இப்படி பணத்தை கொடுத்தே எங்களை உபகாரம் பண்ணினே யாராவது அவர் கும்பிடு போடுறானா, ஏன் அவர் கொடுக்க வேண்டிய அதிகாரி, அது மாதிரி இந்திரன் அதிகாரியை தவிர நாம் செய்யற காரியம் நல்லது இல்லாமல் போனால் கொடுப்பனா, அதனால் இந்திரனுக்கு உற்சவம் வேண்டியதில்லை. பசுக்களை பூஜை பண்ணுவோம், மலையை பூஜை பண்ணுவோம், இயற்கையை பூஜை பண்ணுவோம், நாம் பெரியோர்களை பூஜை பண்ணுவோம் என்று தீர்மானம் பண்ணி இந்திர விழாவை மாற்றினான். குழந்தை சொன்னதை கேட்டு அத்தனை பேரும் ஒப்புத்துக் கொண்டார்கள். தேவேந்திரம் பார்த்தான், திடீர்னு நடக்கிற திருவிழா நின்று போச்சுடா, யார் பண்ணின வேலை? வாசாலம் பலிசம் ஸ்தப்தம் அஜ்யம் பண்டிதமானின சின்ன பாய கிருஷ்ணனா, மனுஷனா பிறந்திருக்கிறவன், பகவானுடைய அவதாரமா இருந்தாலும் கூட மனுஷனா பிறந்தவன், மனுஷனா இருந்து பேச வேண்டாமா, இந்திரனுடைய காரியத்திலே குறுக்கிறானா, நான் யாருங்கிறத காட்டுறேன் என்று தீர்மானம் பண்ணினான். அந்த கோகுலத்திலேயெல்லாம் கிருஷ்ணன் சொன்னான், அது கிருஷ்ணன் சொன்னான், கிருஷ்ணன் சொன்னான் என்று குழந்தைகளிடத்தில் இருக்க பெருமையினாலே தங்களை மறந்து ஆடிப்பாடி கோவர்த்தனகிரியை கொண்டாடி அதுக்கு பூஜைகள் போட்டு அதுக்கு எல்லையில்லாத பண்டிகையாய்
பசுக்களை அலங்காரம் பண்ணி இப்படி ஆனந்தமா இருக்கிற சமயத்திலே ஆகாசத்திலே மேகங்கள் திரண்டு வரது. இந்திரன் பழி வாங்க போறான், பெரிய சப்த மருத்துவளை தட்டி விட்டான், ஊழிகால பெருமழையானது கொட்ட ஆரம்பிச்சது, பிரம்மாண்டமான மழை கொட்டுற பொழுது ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவோம் என்று அத்தனை பேரும் கதற போது பகவான் அத்தனை பேருக்கு அபயம் கொடுத்தான். கவலைப்படாதீர்கள், நீதி நேத்ர நதானந்த, நீதி நேத்ர நதானந்த, நிதந்தோ நந்ததானந்தகாதி, நீதி நேத்ர நதானந்த, நிதந்தோ நந்ததானந்தகாதி, சாதேதோ சாதேதோ தேசிகர் பெரியவாள் கலவாபியுதயங்கிற மகா கிரந்தத்திலே இதனுடைய பெருமையை சொல்றார். ஒன்னும் தெரியாது இருக்கிற கோபாலர்களை இந்திரனுக்கு மேலான உன்னதமான இடத்திலே கொண்டு போய்விட்டான். நீதி நேத்ர நதானந்த நிதல்த உன்னததானதகம், உன்னதமான இடத்துல கொண்டு போய் சேர்த்ததனாலே எது உன்னதமான இது பகவானிடத்தில் இருக்கிற பக்தி. கிருஷ்ணன் யாரும் தெரியாது, இவன் பரமாத்மாவா, இவன் எந்த தெய்வம், சிவனா விஷ்ணுவான்னு தெரியாது. ஆனால் கிருஷ்ணனிடத்திலே அந்த பக்தி இருக்கே, அதுவே பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. கிருஷ்ணன் சாமானியப்பட்டவன் இல்ல, நெருப்பு இருக்கு, அது சுடும் என்று தெரிஞ்சு சொட்டாலும் சுடும் என்று தெரியாமல் தொட்டாலும் கூட சுடத்தானே சுடுறது. அதனாலே பகவானிடத்திலே போயிருக்கிற அத்தனை பேருக்கும் பகவத் பக்தியினாலே தேவேந்திரன் இடத்திலே பயம் இல்லாமல் இருக்கிற பொழுது குழந்தை பார்த்தான், எல்லாரும் பாருங்கள் உன்னதமான மேட்டிலே ஏறுங்கள், இதோ பாருங்கள் கையை நீட்டினார். அந்த கோவர்தன மலையானது ஆகாசத்திலே போறது கண்டார்கள், என்ன இது என்ன இது, கவலைப்படாதீர்கள், அந்த மலையை தன்னிடத்திலே கொண்டு வர சென்னார். சின்னஞ்சிறு கையை நீட்டினார், தான் உன்னதமான அந்த இடத்திலே ஒரு பீடத்தில் ஏறுகின்றார். ஒரு கையை நீட்டி ஒரு விரலால் அந்த மலையை நிறுத்தினார். அத்தனை பேரும் பார்த்தார்கள், இந்த மலையை ஒரு விரல நிற்குமா, நம்ம தலையில விடாமல் இருக்குமா என்று எண்ணமில்லாமல் அந்த கிருஷ்ணனை பார்க்கவே அத்தனை பேரும் அந்த மலைக்குள்ள அடியிலே ஓடினார்கள். மலையினுடைய பயம் இல்லாமல், ஈரத்திலே நனையாமல், காற்றிலே அகப்படாமல், சுமுகமாய்க்குள்ள மேல் திக்குளிர் மழை காத்தால் அத்தனை பேருக்கும் பகவான் ஏழு நாள் அப்படியே நின்றானாம். பவதி நிதிருத சைலே பாலிகாது வயசை அபிவிகித விலாசம் கேளிலா பாத்திரோளம். ஹே குருவாயூரப்பா, அந்த ஏழு நாள் குழந்தைகளோடு குழந்தையாய் நீயும் அந்த மலையை தூக்கி நின்றியே, ஏழு நாள் மழையிலே குளிரிலே அகப்படாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பசிக்காதா தாகம் எடுக்காதா என்ன பண்ணினார்கள்? நீ தூக்கி கொண்டிருக்கிற அழகையே பார்த்துட்டு இருந்தார்கள். தாங்களுக்கு பசி உண்டு, தாகம் உண்டு, வீடு உண்டு, வாசல் உண்டு, தங்களுடைய பொருள் போயிட்டேங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணினியப்பா. சவி தமிழித்த தேனூர் ஏகஹஸ்தே கண்டு யதி சதி பரிபானாரே கோஷமைஷல் தசர்வே ஏ தங்களை மறந்து போயிருக்கிற அத்தனை ஜனங்களையும் தான் அணைச்சு அன்போடு பார்த்து தன்னுடைய பார்வையினால் சிரிப்பினால் பேச்சினால் உலகத்தையே மறக்க முடியாது பண்ணினான். இந்திரனுடைய அகங்காரம் இறங்கிட்டு எங்க போவான், அவன் எந்த இடத்திலே போவான்,
தன்னை அவமானப்படுத்தி தன்னை இப்படி தண்டனை பண்ணினதை நினைச்சுக்கிட்டான். அப்பா இப்ப புரிஞ்சுதுரா, எஜமானண்டாவல் அவனிடத்துல போய் விளையாடினேனே, இந்திரன்கிறதான பதவி அதிகாரத்தினாலே மோகம் அடைஞ்சேனே, அந்த கர்ப்பம் வந்தது, எப்படி போவேன், மழை நின்றது, குளிர் விட்டது, பகவான் அந்த மலையை அப்படியே வச்சார், எல்லாரையும் அழிச்சுட்டு போனால், அவரவருடைய வீட்டிலே போனார்கள், தங்களை மறந்து போனார்கள். கோவர்தன கிரிதர கோவில்தார், கோவர்தன கிரிதர கோவில்தார், கோகுலந்த பரமானந்த, கோவர்தன கிரிதர கோவில் கோபுலன பரமானந்த, கோவர்தன கிரிதர கோவில். அத்தனை பேரும் ஆனந்தமாய் ஆடி பாடிட்டு இருக்கிற பொழுது தேவேந்திரன் நடுங்கிட்டு தலை முடிஞ்சுக்கிட்டு எப்படி கிட்ட வரலாங்கிற சமயத்திலே பகவான் அவனை தனியான ஒரு இடத்திலே மறுபடியாய் பண்ணி தான் காலில் விழுந்தான். இந்திரன் வஜ்ரம் நிறைஞ்சிருக்கிற கிரீடத்தோடு கூடவே காலில் விழுந்து பிரபோ பிரபோ, நான் ஜகத்பிதாவாய் இருக்கிற உங்களிடத்தில் விளையாடினேனே, ஊர் குழந்தைகளுக்கு ஆயர்பாடியில் இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிறதான விசுவாசம் நம்பிக்கை எனக்கு இல்லையே, என்ன மன்னிச்சுடுங்கோ, இப்படி உலகத்தை காப்பாத்தி பசுக்கூட்டங்களை காப்பாத்தின நீங்கள் தான் உலகத்துக்கெல்லாம் அகில லோக சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி என்று சொல்லி பகவானை உட்கார வச்சு ஐராவதத்திலே காமதேனுடைய பாறை குடங்குடமாய் கொண்டு வந்து பகவான அபௌமகங்கா பயசா, கங்கா தீர்த்தத்தையும் காமதேனுடைய பாலையும் கொண்டு வந்து பகவான் ஆஷே அசேஷ சாம்ராஜ்ய பதாபிடித்தம் கோவிந்த கோவிந்த கோவிந்த. அந்த கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாராம் தேவேந்திரன். அப்படி பகவான் மழைக்காலத்திலே இந்திரனோடு விளையாடினான். ஹேமந்த ரித்துவிலே குளிர்காலத்திலே பகவான் எப்படி விளையாடுறான், ஆத்மஸ்வரூபத்தோடு விளையாடுறான். இது அதிசயமான லீலே. காத்யாயினி விரதம் எடுத்துக்கின்றார்கள் பெண்கள் எல்லாம். அந்த கோபஸ்திரீகளுக்கெல்லாம் பகவான் என்னபடினால் தன்னுடைய புல்லாங்குழலை ஒரு நாள் வாசித்தானாம். காயதி வனமாலி மதுரம், காயதி வனமாலி மதுரம், காயதி வனமாலி வனமாலி வனமாலி. தான் ஒரு நாள் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிற பொழுது அப்படியே லோகம் நின்றது. அந்த பெண்கள் எல்லாம் கேட்டார்கள், அதை கேட்டுவிட்டு தங்களை மறந்தார்கள். அப்படி மறந்திருக்கும்படியான சமயத்தில் இந்த கிருஷ்ணனையே தங்களுக்கு நாயகனாய் வர வேண்டும் என்று நினைச்சார்கள். புப்பது மலையத வீர, புப்பது மலையத வீர, புப்பது மலையத வீர, யமுனாதி யமுனாதி அந்த பெண்கள் எல்லாம் ஹேமந்த ரித்துவிலே மார்கழி மாதம் கால வேளையில எழுந்திருந்து காத்யாயினி நோன்பு நூற்றார்களாம். காத்யாயினி அம்மா, எங்களுக்கு நந்தகோபனுடைய பிள்ளையான கிருஷ்ணனையே எங்களுக்கு பர்த்தாவாய் கொடுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யமுனையிலே ஸ்நானம் பண்ற பொழுது பகவான் அந்த இடத்துல வந்து ஒரு வேடிக்கை பண்ணினான். அத்தனை பேரும் கரையில வைத்திருக்கிற வஸ்திரங்களை பகவான் மரத்திலே கட்டினான். வஸ்திரங்கள் இல்லாத பெண்கள் குழுவிலே நடங்கி வெட்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தார்கள். மரத்து மேல குழந்தை உட்கார்ந்துருக்காரு, 7 வயசு பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க. கிருஷ்ணா இது என்ன விளையாட்டுடா? அப்பதான் பகவான் சொல்றான், என்னை நீங்கள் பத்தியாய் அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கும்படியான சத்தியபதிகள் இல்லையா,
என்னை அடைய வேண்டும் என்றால் மானாபமானத்தை துறக்க வேண்டும், சரீராபிமானத்தை துறக்க வேண்டும். நான் என்னுடையதுங்கிற எண்ணம் இருந்தாதான் உங்களுக்கு உள்ளேயே நான் உட்கார்ந்திருக்கேன், நான் வெளியில இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். என்னிடத்தில் ஒழிக்க முடியாது, என்னிடத்தில் ஒழித்து இருக்க முடியாது. ஆதலால் எல்லாவற்றையும் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணுங்கள். சரீரம் கொடுத்தவன் நான், சரீரத்திலான அபேட்சையை கொடுத்தவன் நான், அதிலே மான அவமானையும் கொடுத்தவன் நான். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு என்னையே நாடி வாருங்கள் என்றதான வேதாந்த விசாரத்திலே அடைய முடியாது இருக்கதான ஒரு தத்துவத்தை அந்த சாமானியமான பெண்களுக்கு பகவான் 7 வயசு குழந்தையை விளையாடினான். அவர்கள் ஞானம் அடைந்தார்கள். இந்த கிருஷ்ணனை பரமாத்மா நினைச்சார்கள். கவலைப்படாதீர்கள், இந்த பரமாத்ம ஞானத்தை ஒரு நாள் இன்னொரு ருத்துவில கொடுக்கிறேன் என்று பகவான் அவளுக்கு வாக்களித்தார். சந்திரேண சந்திரமகசா சிசிரீகிருதாசே பிரபூரயோ முரளிகம் யமுனா வலந்தே. சரதுருதுவிலே பகவான் விளையாடுறான். சரதோத்புல்ல மல்லிகா தான் அற்புதமான வேணுகாரம் பண்றானுங்க. யமுனை கரையிலே சரதுருதுவிலே சாயங்காலே வலந்தே குசுமித சமயே. உலகமெல்லாம் ஆகர்ஷிக்கும்படியான மூர்த்தி திரைலோக்கியா கருஷலங்கள் சூரநரகணிகா மோகலா பங்கமுத்தி. அந்த நிலாவிலே சரதுருதுவிலே பழிச்சென்று இருக்க முடியாது இல்ல ஒளியிலே பகவான் வேணுகாரம் பண்றதை தூரத்திலே அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் காதிலே விழுந்ததா, எல்லார் காதிலும் விழுந்தது. ஆனால் காத்தியாயினி விரதமிருந்து பகவானையே பர்த்தாவாய் அடைய வேண்டும் என்ற பெண்களுடைய உள்ளத்தில் விழற போது அத்தனை வேலையை விட்டு ஓடினார்கள். எந்த இடத்திலே கண்ணன் இருக்கானோ அவனை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே எல்லாவற்றையும் மறந்து ஓடினார்கள். அந்த இடத்திலே பகவான் ஒருவன் எல்லாவற்றையும் அழைக்கிறான் என்றால் அவனுடைய கர்மாக்கள் எந்தெந்த இடத்திலோ அது நின்று போகும். ஒரு பெண்மணி காதலே ஒரு பக்கத்திலே தோடு போட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் தோடு போடல அப்படியே போனாள். ஒரு பெண்மணி தலை வாரி கொண்டிருந்தால் பாதி வாரி முடிச்சு கொண்டிருக்கிற பொழுது போனாள். ஒரு பெண்மணி வஸ்திரத்தை கட்டி கொண்டிருந்தால் பாதி வஸ்திரம் கட்டி கொண்டிருக்கிற பொழுது போனாள். ஒரு பெண்மணி குழந்தையை தாளாட்டி கொண்டிருந்தால் குழந்தை அழும்படியான குழந்தையை அப்படியே விட்டு விட்டு ஓடினாள். ஒரு பெண்மணி தன்னுடைய மாமனாருக்கு அன்னம் போட்டுக்கிட்டு இருந்தால் அவர் உட்கார்ந்திருக்காரு இலையிலே, அவருக்கு அன்னம் போடுற சமயத்தில் இந்த குரல் கேட்டது வேணுகானம் கேட்டது அப்படியே போனாள். இப்படி அவரவர் காலம் பகவானுடைய அழைப்பு வரபோது நம்முடைய காரியங்கள் நின்று போறது. பகவானுடைய அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு, அன்பினாலே அழைப்பு. உன்னை நான் ஆட்கொண்டேன், என்னிடத்திலே நீ வர வேண்டும் என்றதான அன்பு அழைப்புக்கு கட்டுப்பட்ட பாக்கியசாலிகள் அவர்கள். ரகஸ்தாவது ஜயதேகி ஸ்வபாவாது மோக்ஷோபாயத்ர தஸ்யல் நவஸ்யாதி சாதம் ஸ்வேகம் தத்வயம் லப்தமாசீது பாக்யம் பாக்யம் பாஹி வாதாலயேஷா. ஹே குருவாதபுரீஸ்வரா, ஹே குருவாயூரப்பா, இந்த கோபஸ்திரீகளிடத்திலே என்னதான் நினைச்சு நீ, அவளுக்கு என்ன விதமான பாக்கியம் இருக்குன்னு நினைச்சப்பா, அவளை உன் பக்கத்திலே சேர்த்துக்கிட்டு அவளுக்கு என்ன பெருமை கொடுத்தேங்கிறார். பாக்யம் பாக்யம் பாஹி வாதாலயேஷா.